ஆண்டவராய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு வரவேற்று எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ ரிப்போர்ட் இந்த ஆண்டு விபிஎஸ் சம்மர் பைபிள் ஸ்கூல் என்று நடத்தப்பட்டது. இந்த வருடம் எஸ்பிஎஸ்இன் தலைப்பு பிரயாணம். இதில் ஐந்து வகையான பயணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலும் பாடங்கள் நடத்தப்பட்டது. முதலாம் நாள் ஆபிரகாமின் பிரயாணம் என்றும், இரண்டாம் நாள் யோனாவின் பிரயாணம், மூன்றாம் நாள் இஸ்ரவேலின் பிரயாணம், நான்காம் நாள் எலியாவின் பிரயாணம், ஐந்தாம் நாள் இயேசுவின் கல்வாரி பிரயாணம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலும் பாடங்கள் நடத்தப்பட்டது. சென்னையிலிருந்து டாக்டர் பென் குழுவினர் நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் பயிற்சிகள் அளித்தனர். இந்த எஸ்பிஎஸ் நமது திருச்சபையிலும் மற்றும் 9 சென்டர்களிலும் நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 150 மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் புது புது பாடல், வசனம், கதை, கேம்ஸ் மற்றும் நடனம் மூலமாய் நற்செய்தி அறிவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பாடங்களை தவிர இறுதி நாளில் பிள்ளைகளுக்கு மிஷனரி ஸ்டோரியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் மொத்தம் 33 பேர் பாடங்களை நடத்தினார்கள். ஒவ்வொரு நாள் முடிவிலும் பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. சிற்றுண்டிகளுக்கு உதவி செய்த டீச்சர்ஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் வெயில் நிமித்தம் காலை 7 மணி முதல் 9:30 வரை நடத்தப்பட்டது. இதில் எஸ்பிஎஸ்இல் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாளாய் நடத்தப்பட்டது. முதல் நாள் வெல்கம் டே என்றும், இரண்டாம் நாள் பியூட்டி டே என்றும், மூன்றாம் நாள் ஷேரிங் டே என்றும், நான்காம் நாள் கிவிங் டே என்றும் நடத்தப்பட்டது. இதில் கிவிங் டேவில் 1220 ரூபாய் காணிக்கை பிள்ளைகள் மூலமாய் சந்திக்கப்பட்டது. இறுதி நாளில் இன்ஸ்பெக்ஷன் டேவில் 5 இன்ஸ்பெக்ஷன் டேவில் பாஸ்டர் விக்டோரியா வின்சென்ட் ஆன்டி, சிஸ்டர் கிறிஸ்டி, பிரதர் சாம், சிஸ்டர் மர்சி ஒவ்வொரு வகுப்பிலும் மேற்பார்வையாளர் செய்து ஒரு வகுப்பை சிறந்த வகுப்பாக தேர்ந்தெடுத்தனர். ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயிற்சி புத்தகம், பாடல் புத்தகம், கையேடுகள், ஸ்நாக்ஸ், டீச்சர் ட்ரைனிங், கிஃப்ட் ஆகியவைகளை வழங்குவதற்கு மொத்த செலவுகள் ரூபாய் 11,075 ரூபாய். இதில் அனைத்து செலவுகளும் காணிக்கை மூலமாய் சந்திக்கப்பட்டது. இந்த வருடம் எஸ்பிஎஸ் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த போதகர் அவர்களுக்கும் மற்றும் 9 சென்டர்களுக்கும் நடத்துவதற்கு வீடு திறந்து கொடுத்த உதவி செய்த அவர்களுக்கும் டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் எங்கள் பிள்ளைங்களை அனுப்பினோம், என்ன செஞ்சாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருப்பீங்க. எப்படி நாங்கள் அந்த எஸ்பிஎஸ் நடத்தினோம், உங்கள் பிள்ளைங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. முதலாவதாக குரூப் சாங் பாட போகிறாங்க பிள்ளைங்க. ஆபிரகாமின் பிரயாணம் என்ற கருத்தை வைத்து ஒரு அருமையான பாடல் பாட போகிறாங்க. மகிழ்ச்சியோடு கேட்டு பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி. பாரு தேடும் போடும் தேசமா.
சின்ன புள்ளங்க நம்ம மூடலாம் மாத்திட்டாங்க கொஞ்ச நேரம் நம்ம டூர் கூட்டிட்டு போட்டு जूनियर डांस बॉयस उषार या उषार नो अंदर नम्र उषार पढ़ते हैं जनगले
ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் உசாரையா உசாரே இல்லை நாக்கா பிரஜாரே உசாரையா உசாரே இல்லை நாக்கா பிரஜாரே குழியும் பறிப்பான் ரத்தம் குடிக்கு ஓனையா வந்தான் உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் உசாரையா உசாரே இல்லை நாக்கா பெஜாரே உசாரையா உசாரே இல்லை நாக்கா பெஜாரே யோசனைகள் சொல்வான் நரகத்துக்கே அழைத்து செல்லுவான் சாகடிக்கும் சர்வம் அவன்தான் நல்லவ போல வருவான் யோசனைகள் சொல்வான் நரகத்துக்கே அழைத்து செல்லுவான் சாகடிக்கும் சர்வம் அவன்தான் உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் ஜாக்கிரத ஜாக்கிரத சகல ஜனங்களே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு உசாரையா உசாரு இல்லைன்னாக்கா பெஜாரு கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு இந்த பாடல் மூலமா பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்கோம். அடுத்து சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் கலர்ஃபுல்லா ஜொலித்திடும் பார் என்ற அருமையான பாடலை டான்ஸ்
பாரு என்ன அழகு தன்னை கவரும் மலரு கலர்ஃபுல்லா ஜொலித்திடும் மலர்களை பாரு என்ன அழகு தன்னை கவரும் மலகு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டைம் ரொம்ப அழகாய் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டைம் ரொம்ப அழகாய் உன்னையும் என்னையும் பார்த்தாரே அவரை சாயலா உன்னையும் என்னையும் பார்த்தாரே அவரை சாயலா விசேஷித்த வந்தான் விசேஷித்த வந்தான் மகிழ்ந்திடும் நீங்களை பாரு என்ன அருமை அட என்னை படைப்பு துள்ளி துள்ளி மகிழ்ந்திடும் நீங்களை பாரு என்ன அருமை அட என்ன படைப்பு மாசோ மாசாய் துள்ளி மகிழ்ந்திடு மாசோ மாசாய் துள்ளி மகிழ்ந்திடு என் ஹாட்டுக்குள்ள இசப்பா வந்து விட்டாரே என் ஹாட்டுக்குள்ள இசப்பா வந்து அவர்கள் பாவங்களை இனிமேலாகிருப்பேன். நான் சவ வல்லமை உள்ள தேவன். ஆதி அகமம் 12:1 உன் கைகளை பரிசுத்தத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128:2 நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தல 3:19 வெரி குட் வெரி குட் ரொம்ப அருமையா சொல்லுகிறாங்க. அடுத்து பிரைமரி பிள்ளைங்க வந்து வசனம் சொல்ல போறாங்க. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9 என் பாவங்களே எல்லாம் முதுவிற்கு பின்னால் எரிந்து விட்டீர். ஏசையா 38:17 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37 நீதிமானுடைய பிரயாசத்தினால் ஜீவனை பிறப்பிக்கும் நீதிமொழிகள் 10:16 பாவமன்னிப்பாகிய மீட்பு இவ்வளவு நமக்கு உண்டாயிருக்கின்றது. எபேசியர் 1:7 அருமையான பிள்ளைகள் சொன்னாங்க. அடுத்து ஜூனியர் பிள்ளைகள் வந்து
படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம். பிரசங்கி 5:18. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு. அப்போஸ்தலர் 22:16. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:18. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதில் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அவர்கள் விருதாவாக ஒழிப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஏசாயா 65:23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. Thank you.
ஒரு பத்து நிமிடத்தில் நான் சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சின்ன பிள்ளைகளை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சின்ன பிள்ளைங்களாம் சந்தோஷமா? ஓ, அவங்க உட்கார்றதுக்குள்ளே இப்போ கொஞ்சம் அவங்க சீட்டிங் உட்கார்றதுக்கு பிரயாசப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க. இயேசுவானவரே சிறு பிள்ளைகளுக்கு தான் இடம் கொடுக்குறாரு. ஆ, சின்ன இன்னும் கொஞ்சம் சத்தமான 1, 2, 3 சொல்கிறோம், சொல்கிறீங்களா? 1, 2, 3 வெரி குட். நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் அல்லேலூயா சத்தத்தில் ஜீசஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். நாங்கள் பேரண்ட்ஸ் மட்டுமல்ல, உங்களோட தாத்தா பாட்டிகள் மட்டுமல்ல, உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மட்டுமில்ல, ஜீசஸும் நீங்கள் ஆடின டான்ஸு, நீங்கள் சொன்ன பைபிள் வேர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இயேசுவுக்கு, ஜீசஸ்க்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே தான் சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார், ஜீசஸ் சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், காடுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறீங்க. ஜீசஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? பிள்ளைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படினும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படினும். யார் யார் பெற்றோருக்கெல்லாம் கீழ்ப்படுவீங்க? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற குழந்தைங்களை கையை தூக்குங்க. கொஞ்சம் பேர் தூக்க மாட்டுறீங்களே, அப்பாவுக்கு கீழ்ப்படுறது இல்லையா? எல்லாம் கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படுறீங்களா இல்லையா? கீழ்ப்படுறோன்னு சொல்லுங்க சத்தமா. வெரி குட். ஏன்னா டேடி மம்மி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவங்க மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் அவங்களுக்கு கீழ்ப்படினோம். ஆகவே தான் அவர் சொல்கிறத கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் கீழ்ப்படினோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஜீசஸ்க்கு ஏற்றவர்களா, அவருக்கு ரொம்ப ஹார்ட்ஸுக்கு பிடித்தவர்களாய் நம்ம மாற முடியும். பைபிளில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு கேரக்டர் இருக்கிறார், அவர் ராஜாவாக இருந்தார், கிங் டேவிட். அவர் பேர் தாவீது. எல்லாம் சொல்லுங்க, தாவீது. அவர் வந்து ஆண்டவருக்கு, காடுக்கு அவர் ரொம்ப பிடிச்சவா, இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர் இருந்தார். அந்த தேவிடை குறித்து பைபிளில் ஒரே மாதிரி ரெண்டு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5:10 தாவீது 4 விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது என்ன ஆனார்னா, அவர் ஒவ்வொரு நாளும் அப்படியே பெருசானார். பெருசானார்னா அப்படியே குண்டாயிட்டாரு, ஹைட் ஆயிட்டாரு அப்படி இல்லை. அவர் எல்லா விதத்திலும் அவர் வளர்ச்சி அடைந்தார். நல்ல அவருக்கு விஷ்டம், ஞானத்தில் வளர்ந்தார், பலத்தில் வளர்ந்தார், பைபிள் படிக்கிறதுல வளர்ந்தார், ப்ரைஸ் பண்ணுற துதிக்கிறதுல, வர்ஷிப் பண்ணுறதுல எல்லாமே அவருக்கு நாளுக்கு நாள் அவருடைய எல்லா காரியமும் விருத்தி அடைந்ததுன்னு வேதம் சொல்லுது. அவர் எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்? அவர் வசனம் சொல்லி சேனைகளின் கர்த்தர் காட் அவரோடு கூட இருந்தாராம். எப்படி அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்? டேவிடுக்கு, தாவீதுக்கு இருந்த ரொம்ப ரொம்ப 3 சுபாவங்கள், 3 ஹேபிட்ஸ், அவர் லைஃப்பில் அவருக்கு கீழ்ப்படிஞ்ச 3 விஷயங்கள் அவரை நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தது.
முதலாவதாக எல்லாரும் சொல்லுங்க முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர் வாழ்ந்தார் நல்ல கைகளை ஆட்டி சொல்லுங்க தாவீது ஃபர்ஸ்ட் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் அவர் வாழ்ந்தார் எப்படினா डी जम पड़ो प्रेयर पड़ो पड़ी पड़ो सुन कई तूवन हृदय केवर अब आंडवर प्रियमो देवन पिड़ोंदा पिड़ो नाम एप्लीसा पिड़ो नाम एन कार्य पिड़ोदार रव डेविडुकेकंडकेंडेंगे रेडव ஐயோ கொஞ்சம் எனக்கு காதுல பிரச்சனை இருக்கு சரியா கேட்கலையே ஆ இப்போதான் கேட்டுச்சு செகண்ட் ஆய் அவர் என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம்னா அவர் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராய் அவர் இருந்தார் அவர் வசனத்துல ஒரு வசனத்துல சாமுவேல் எழுதுறார் சங்கீதம் 34ல கர்த்தரை எக்காலத்திலும் எப்போ லீவுல மட்டுமா சாட்டர்டே ஹாலிடேஸ்ல மட்டுமா விபிஎஸ் க்கு வரும்போது மட்டுமா இல்ல சண்டே கிளாஸ்க்கு சண்டே வரும்போது மட்டுமா அப்படி இல்ல எக்காலத்துலயும் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 7 டேஸும் அவரை நாம துதிக்கணும் தேவனை துதிக்கணும் துதிக்கணும்னா என்ன பண்ணணும் பிரைஸ் பண்ணணும் அவர் நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அத வந்து அவரை எப்பொழுதும் உயர்த்தணும் அவரை உயர்த்தணும் ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கறாரா bless பண்ணியிருக்கறாரா God நம்மள bless பண்ணியிருக்கறாரா இல்ல பாந்தறி உட்கார்ந்திருக்கீங்களே bless பண்ணியிருக்கறாரா இல்லையா நல்ல டாடி மம்மி கொடுத்திருக்காரு நல்ல வீடு கொடுத்திருக்காரு நல்ல ஸ்கூல் கொடுத்திருக்காரு நல்ல சர்ச் கொடுத்திருக்காரு நல்ல சண்டே கிளாஸ் VBS டீச்சர்ஸ் ஆண்டி அங்கிள் கொடுத்திருக்கா அண்ணா அக்கா கொடுத்திருக்காங்க நல்ல சாப்பாடு கொடுக்கறாரு நம்ம Dress நல்ல Dress கொடுக்கறாரு எல்லாமே நல்லதா கொடுக்கறாரு இல்ல அதனால அவருக்கு யார் கொடுக்கறா இதெல்லாம் யார் கொடுக்கறா ஏசப்பா கொடுக்கறாரு அதனால ஏசப்பா எப்பவும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்ப எப்பவும் அவரை துதிச்சிட்டே இருக்கணும் அதுதான் தாவீது சொல்றார் நான் நிக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் நான் எப்பவும் அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் அவரை நான் உயர்த்திட்டே இருப்பேன் அவருக்கு அவருக்கு நிறைய எனிமீஸ் இருந்தாங்க அவரை கொலை பண்ணணும்னு தேடினாங்க அவரை துரத்தி துரத்தி எல்லா காடு மலை காடுகள்லாம் அவரை துரத்திட்டே இருப்பாங்க அவர் ஒரு இடத்துல நிக்க முடியாது அந்த மாதிரி பயந்த சூழ்நிலையில என்ன பண்ணார் தெரியுமா அவர் காட தேவனை திட்டல அப்பவும் அவர் துதிக்கிறாரு நல்லா அல்லேலூயா சொல்லுங்க அவருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அவரை துரத்தினாலும் சரி அப்பொழுதும் அவர் அவர்களை துதித்தார் தேவனை அவர் துதிக்கிறார் என்றார் முதலாவதாக ஃபர்ஸ்ட் அவர் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் தாவீது இருந்தார் செகண்ட் சொல்லுங்களே பசியில காது மறந்துட்டீங்க போலதே அவர் துதிப்பார் எப்பொழுதும் அவரை நன்றி செலுத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா முதலாவதாக அவர் இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தார் செகண்ட் அவர் அவரை துதிக்கிறவராய் இருந்தார் மூன்றாவதாக தாவீது எதை செய்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணுவார் ஒரு விஷயம் பண்ணுவார் என்ன விஷயம் தெரியுமா அது தேவனிடத்துல போயிடு ஏசாப்பா கிட்ட போயிடு அவர் ஆலோசனை கேட்பார் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அவர் தேவனிடத்துல போய் தேவன் சமூகத்துல போய் ஆலோசனை கேட்பார் அவரை எதிர்க்க நிறைய போர் வீரர்கள்லாம் வந்து அவரை கொலை பண்ணும்படி வேற நாட்டுக்காரங்க எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க அவரோட போர் புரிய வந்தாங்க பெலிஸ்தர்கள் வராங்க அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு அரணிப்பான இடத்துக்கு போய்
தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டார். நான் என்ன பண்ணோம், இப்போ நமக்கு எக்ஸாம்லாம் வருதுல்ல, அடுத்த வருஷம் போகணும்னு எக்ஸாம்லாம் வரணும், ஐயோ எனக்கு சரியாக அது படிக்க முடியலையே, சரியாக இந்த விஷயத்தை கற்றுக்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்கள் ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கணும், ஆலோசனை கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படினோம். செய்வீங்களா சொல்லுங்க, செய்வீங்களா? எக்ஸாம் வரும்போது இல்லை ஸ்போர்ட்ஸில் போயிட்டு எனக்கு நாளைக்கு ரன்னிங் ரேஸ் இருக்குது, நாளைக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்குது, அப்போது நீங்கள் ஏசப்பா கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். இல்லை உங்களுக்கு இப்போ மழைலாம் வரும், வெயிலெலாம் வரும்போது சின்ன உடம்பு சரியில்லாத போயிடும், அப்போது நான் எப்படி இதிலேருந்து நான் வரணும், அப்போது நீங்கள் ஆலோசனைக்கணும். இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, டேடிக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த நேரத்துலையும் நீங்கள் போய் என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைங்க நீங்கள் தான் போய் அப்பா ஏசப்பா கிட்டே அட்வைஸ் கேட்கணும். அவர் சமூகத்தில் உட்காந்து நான் இப்போ என்ன பண்ணணும், ஏசப்பா ஏசப்பா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா, சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுவார், கண்டிப்பாக பேசுவார், யார்கிட்ட பேசுகிறாரோ இல்லையோ, குட்டி பசங்க சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசுவார். ஏனென்றால் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா, அவர் சர்ச்சிலேயே அவங்க பாஸ்டர் கூடவே இருக்கிறாராம். அப்போ வந்து ராத்திரியில் வந்து சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி ஏசப்பா பேசினாராம். எப்படி பேசினாரு, உன் பேர் என்ன, ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கே நீ தான், ப்ளூ டிஷர்ட் உன் பேர், ஆ உன் பேர் என்ன, கேட்கலையே, உன் பேர் வைக்கலையா இன்னும், கார்த்திக் ராஜா. அப்போ என்ன ஏசப்பா பேசுவானா, கார்த்திக் ராஜா கார்த்திக் ராஜான்னு பேசுவார். உன் பேர் என்ன, க்ளவுஸ் போட்டிருக்கே நீ தான், நீ தான் உன் பேர், நீ சொல்லு உன் பேர், வினிதாவா, ஆ கேட்கலையே அங்கிளுக்கு, வச்சுச்சோ பெரிய பேராக இருக்க, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல, போனஸ் பேர்னஸ் பேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் உங்கள் பேர் இருக்கோ ஏசப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார். ஆகவர் தான் ஆனால் தான் அவர் நம்ம கூட பேசுவார். அதனால் அவர்கிட்ட போயிட்டு ஏசப்பா எனக்கு என் பேரை சொல்லிவிட்டு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். தாவீதுக்கிட்ட இந்த மூன்று குட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு, மூன்று நல்ல குணங்கள் இருந்துச்சு. முதலாவதாக தேவனுடைய ஏசப்பாக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் அவர் வாழ்க்கையில் அவர் நடந்தார். ரெண்டாவதாக எப்பொழுதும் தேவனை பிரைஸ் பண்ணுறவராய், துதிக்கிறவராய், அவருக்கு நன்றி செலுத்துபவராய் இருந்தார். மூன்றாவதாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன எக்ஸாம் தோல் என்ன தேர்வுகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் தேவனிடத்தில் போய் அவர் ஆலோசனை பெற்றவர்களாக இருந்தார். அதனால தான் அவரை தேவன் ஏசப்பா நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். ஏனைகளின் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட அவர் நிரந்தரமா இருப்பார். நாளுக்கு நாள் உங்களை நல்ல ஞானத்துல பெருக வளர்த்துவார், நல்ல சுகத்துல வளர்த்துவார், நல்ல தாளந்தங்களில உங்களை விருத்தி அடை செய்வார். இல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு செய்வார், அல்லேலூயா. அப்படியே நம்ம சின்ன குட்டி ஜெபமலமா, நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போதும் குழந்தைகள் ஆண்டவரே மத்தியில் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பினதற்காக நன்றி. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் நேசிப்பதற்காக நன்றி. விசேஷமாய் பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் தாளந்தங்களை வெளிப்படுத்தும் முடிவாய் இந்த நாளிலே வந்து அவர் நடனங்கள் மூலமாய் மனப்பாட வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், தங்கள் தாளந்தங்களை வெளிப்படுத்தினார். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகபலத்தோடு கூட உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாங்கப்பா, நல்ல ஞாபக சக்தியை தாங்க. பிள்ளைகள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாய் ஆண்டவரை தாளந்து நிறந்து பிள்ளைகளாய் சாட்சியின் பிள்ளைகளாய் படிக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல ஆண்டவரை ஏசப்பாவின் பிள்ளைகளாய் அவர்கள் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவீராக. தாவீதை போல் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற கிருபையை பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. சேனைகளின் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் பிள்ளைகள் நடக்க கர்த்தர் நீர் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எப்போதும் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் அவர்கள் இருதயங்களை மாற்றி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை எப்போதும் துதி
துதிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கட்டும் உம்மை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துவர்களாய் அவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே எப்பொழுதும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு நீ கிருபை பாராட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் அமரட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பெற்றோர்களை ஆசீர்வதித்தலும் இந்த விபிஎஸ் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் எல்லா கைதும் சமயப்படுத்துங்கள் நாங்கள் இயேசு மெய்ப்பசீரு மந்தை குட்டிகள் நாங்கள் அப்பாவரோடு சேர்ந்து அரசாளுவோம் அப்பாவரோடு சேர்ந்து அரசாளுவோம் அல்லேலூயா 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 இயேசுப்பா நல்ல மெய்ப்பர் நம்ம சிறு மந்தை குட்டிகள் நாங்கள் அல்லேலூயா நீங்கள் எல்லாம் குட்டி செல்லுங்கள் அப்பாவோடு சேர்ந்து இங்கே அரசால் போகிறீங்க அருமையான பாஸ்டர் நல்ல செய்தி கொடுத்தாரு எத்தனை பேர் புரிஞ்சிச்சு குட்டி பிள்ளைகள் பெரியவங்களுக்கு இல்லை பெரியவங்க Junior A, Junior B. Sister Jeeva, Sister Nirmala, David, Sister Monisha, Priyadarshini, Mary Builder, Daumani Sister, Sasikala, Monisha, Manjula, Maria Cloth, Priya, Sister Catherine, Abraham,
மெர்சி. அப்புறம் வாலண்டியர்ஸ் ஆயிட்டு ஹெல்ப் பண்ணியதாயிட்டுள்ள மோகனப்பிரியன், கோபி, சிஸ்டர் அஞ்சலி, சர்ச் குரூப்பில் மோனிஷா குரூப் பிகினர், பிபிஎஸ் நடத்தியதில் பெரியார் நகர் தௌமணி சிஸ்டர் வாங்க டீச்சர் கொள்ள இனியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுமையோட உட்கார்ந்து எல்லா காரியங்களும் பார்த்து ஜெபிச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்.